கரைவேஷ்டிக்கு மாறும் விஜய் கோட் படத்தையடுத்து தன் அறுபத்தொன்பதாவது படத்தில் நடிக்கப் போகிறார் விஜய் அவரது கடைசி படமான இது முழுக்க முழுக்க அரசியல் கதையில் உருவாகிறது முதல் முறையாக இந்த படத்தில் கரைவேஷ்டி துண்டு அணிந்து முழு அரசியல்வாதியாக மாறி நடிக்கப் போகிறேன் அதோடு இந்த படத்தில் என் எதிர்கால அரசியல் திட்டங்கள் குறித்த பல விஷயங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்லப் போகிறேன் என்கிறார் தளபதி விஜய் அனிருத்தின் புதிய அவதாரம் தமிழ் தெலுங்கு மட்டுமின்றி ஹிந்தி படங்களுக்கும் இசையமைத்து வரும் அனிருத்தை தான் நடத்தி வரும் டிவைன் புட்ஸ் என்ற நிறுவனத்தில் பங்குதாரர் ஆக்கினார் நயன்தாரா இதையடுத்த சைடு பிசினஸில் அனிருத்துக்கு மேலும் ஆர்வம் ஏற்பட தற்போது பில்டர் காபி நிறுவனத்திலும் பங்குதாரராக இருக்கிறார் எதிர்காலத்தில் இன்னும் பெரிய அளவில் புதிய தொழில்களில் முதலீடு செய்யவும் திட்டமிட்டுள்ளேன் என்கிறார் அனிருத் ஆக்ஷன் கலந்த மாறுபட்ட கதைகளை தேடி வருகிறார் சந்தானம் ஜவான் படத்தை அடுத்து பாலிவுட்டிலிருந்து நயன்தாராவுக்கு ஒரு பட வாய்ப்பு வந்தபோதும் கவர்ச்சி தூக்கலாக இருக்கிறது என்று சொல்லி அதில் நடிக்க மறுத்துவிட்டார் ஓவர்டேக் செய்த ராஷ்மிகா த்ரிஷா நயன்தாரா ஆகிய இருவரும் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக திரைப்படங்களில் நடித்து வருகின்றனர் இருப்பினும் இப்போது தான் பத்து கோடி ரூபாயை எட்டிப்பிடித்துள்ளனர் ஆனால் இரண்டாயிரத்து பதினாறு இல் கன்னட சினிமாவில் அறிமுகமானார் ராஷ்மிகா மந்தனா தற்போது ஹிந்தியில் சல்மான் கானுடன் சிக்கந்தர் படத்தில் நடிக்க பதிமூன்று கோடி ரூபாய் சம்பளம் பேசி இருக்கிறார் அந்த வகையில் சினிமாவுக்கு வந்து ஏழு ஆண்டுகளிலேயே த்ரிஷா மற்றும் நயன்தாரா போன்ற சீனியர் நடிகையரை ஓவர் செய்திருக்கிறார் ராஷ்மிகா மந்தனா